அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக சன்மார்க்க நேயர்களின் நன்மதிப்பை பெற்று வார வாரம் மா கமலக்கண்ணன் யூடியூப்பில் கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இன்றைய விஞ்ஞான நவீன உலகில் பல்வேறு தரப்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களில் காத்திருக்கும் ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு முதலில் எமது அன்பு நிறைந்த வணக்கங்கள் பல. இன்றைய காலகட்டத்தில் நாம் வசிக்கும் அத்தனை நாடுகளிலும் கொரோனா என்னும் கொடிய தொற்று நோயால் பலவிதமான அவஸ்தைகளை நாம் அனைவரும் எதிர்நோக்கியுள்ளோம். இக்காலகட்டத்தில் நமது கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சி வளமை போல் இல்லாமல் கேள்விகளை சன்மார்க்க நேயர்கள் வீடியோ கால் மூலம் ஐயாவிடம் கேட்க எமது குருநாதர் ஞானாசிரியர் ஞானக்கண்ணல் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தமது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக தான் கற்று பெற்று கொண்ட ஞானதவ அனுபவ பட்டறை அனுபவத்தை கொண்டு அவ் அனுபவங்கள் எந்தெந்த சித்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது என்று தெளிவாக உணர்ந்து அவற்றை நம்முன் இரகசியங்கள் நிறைந்துள்ள ஞான மார்க்கத்தின் ஞான பெட்டகத்தில் இருந்து பெருங்கருணை கொண்டு நம்முன் எடுத்து வைக்கின்றார். அவற்றை கண்டு கேட்டு ஞான தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் சத்தியத்தை நோக்கி பொறுமையாக மன உறுதியோடு பயணிப்போமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். வணக்கம் ஐயா, என் பேர் வினோத்குமார், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க. சித்தர் மூத்தர் ஞானி ஆகியோர் பற்றி தனித்தனியாக கூறுமாறு வேண்டுகிறேன். மிக்க நன்றிங்க. வணக்கம். இன்று நீங்கள் கேட்டிருக்கும் கேள்வி சித்தர் முத்தர் ஞானியர் ஆகியோர் பற்றி தனித்தனியாக விளக்கம் கூறுமாறு வேண்டுகிறேன் என்பதாகும். கூறுகிறேன், கேளுங்கள். பேராம் பிரம்மானந்தம் அடைந்தோன் சித்தன், பிரம்ம உப்பை கண்டவனே தவசிரேஷ்டன், கூரான வாசி மரித்தவனே சித்தன், குறிகண்டு மாயை வென்றவனே முத்தன், பூராயம் தெரிந்தவனே கிரியை பெற்றோன், பூவுலையில் வசித்தவனே சரியை மார்க்கன், நேரான தீட்சை பெற்றோன் ஜீவ முத்தன், நின்ற சிவயோகம் புரிந்தோன் ஞானியாமே. கோரக்கர் பிரம்மஞான தரிசனம் 17 2வது பாடல் இது. இதன் பொருள் என்னவென்றால், தவம் செய்து பேரின்பமடைந்தோன் சித்தனாவான், பிரம்ம உப்பை கண்டவனே தவசிரேஷ்டன், சுவாசத்தை மறித்தவனே சித்தன், சிவலிங்க வடிவ உயிரை கண்டு மாயாசக்தியை வென்றவனே முத்தன், தகடு பூசை முழுமையும் தெரிந்தவனே கிரியை மார்க்கன், உலகில் இல்லறக் கடமைகளை செய்து வாழ்பவன் சரியை மார்க்கன், மெஞ்ஞான குருவிடம் உபதேசம் பெற்று தவம் செய்பவன் ஜீவமுத்தன், சுழுமுனையால் நிறைவான தவம் செய்வோன் ஞானியாவான். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 நிலைகள் இருக்கின்றன மனிதன் வாழ்வதற்கு. சரியை என்பது இல்லறத்தில் இருந்து வாழ்வது, கிரியை என்பது மந்திரங்கள் சக்கரங்கள் இவற்றை அமைத்து பூஜை செய்வது, யோகம் என்பது நீண்ட நாள் வாழ்வதற்கும் உடல் நலமோடு இருப்பதற்குமான சில வழிகள் வழிமுறைகள், ஞானம் என்பது மனிதன் முத்தி அடைகின்ற மார்க்கமாகும். அந்த முத்தி அடைகின்ற மார்க்கம் ஒன்றே உலகில் மிகச்சிறந்த மார்க்கமாகும் என்பதே இப்பாடலின் மைய கருத்தாகும். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்.
வணக்கம்।